குரு துணையுடன் அன்னையின் வழிகாட்டலில் வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு மென்மேலும் உயர அன்னையின் தவச்சாலைக்கு அழைக்கிறோம். இடம் காசி தர்மம், கடையநல்லூர், தென்காசி மாவட்டம். கால் 9363701116. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலமோசடி புகாரில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கரூர் மாவட்ட செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்புச்சி பாளையத்தை சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை எம் ஆர் விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்தும் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கரூர் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான நிலமோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனால் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த கரூர் முதன்மை அமர்வு நீதிபதி சண்முக சுந்தரம் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனால் விஜயபாஸ்கர் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது.